வணக்கம் நேயர்களே. இசையுலகில் சக கலைஞர்களால் மட்டுமல்ல சக வாக்கியக்காரர்களாலும் பாராட்டு பெற்ற ஒரு கலைஞர், இசையுலகில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான கம்போசர் தஞ்சாவூர் சங்கரையர். அவரை பற்றித்தான் இன்றைய இசைத்தேரின் வடம் பிடித்தோர் நிகழ்ச்சியில் நாம் காணப்போகிறோம். சங்கரையர் ஒரு அற்புதமான வாய்ப்பாட்டு கலைஞரும் கூட. கீர்த்தனங்கள் பண்ணும்பொழுது ரசிகர்களை கஷ்டப்படுத்தாத வகையில் தாள சங்கதிகள், இசை வடிவம், தொல்லிசைக்கு பொருத்தமான சங்கதிகள், கற்பனையை ரொம்ப அதீதமாக விவகாரமாக இல்லாமல் வைத்துக் கொள்ளுதல், இப்படி பல விஷயங்களில் மனதில் கொண்டுதான் இயற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு கம்போசர். எங்க தாத்தா தஞ்சாவூர் சங்கரையர், இட் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் ப்ரைட் டு ஹேவ் மீ அஸ் மை கிராண்ட் ஃபாதர். அவர் ஏர்லி மார்னிங் இந்த சாதகம் பண்றதை பார்க்கறதுக்கு ஐ கெட் இன்ஸ்பயர்ட், பட் ஸ்டில் அதை செயல் என்னால கொண்டு வர முடியல. ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு டூ திஸ். அண்ட் தாத்தா வந்து என்னோட ரோல் மாடல், ஹீஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஐகான் ஃபார் டுடேஸ் கர்நாடிக் சிங்கர்ஸ். காமாட்சி கஞ்சி காமாட்சி கமலா மனோகரி திரிபுர சுந்தரி கஞ்சஜா யசாக்கி. எங்களுக்கு தொழில் என்னது பாடல் தொழில் தான். நாங்கள் தான் ட்ரெடிஷன் சாரதா பீஸ்வரர் உஷாமீஸ்வர் சாமா சாட்சிகள் அது அது மாதிரி அப்படிலாம் போகும். அவங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்த தோகைமலை என்ற ஒரு சிற்றூரில் பிறந்தார் நமது தஞ்சாவூர் சங்கரையர். தஞ்சாவூர் சங்கரையர் தஞ்சாவூரிலேயே இருந்ததால்தான் இந்த அடைமொழியாக அவரது பெயரோடு சேர்ந்திருக்கிறது. அவரது தந்தை வெங்கடேஷ் ஐயர், தாயார் குப்பாளம்மாள். இவரது ஆரம்ப கால இசை பயிற்சியை தனது பாட்டனாரிடம் தொடங்கியுள்ளார். பிறகு மீனாட்சி கல்லூரியில், அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இசை கல்லூரிய அன்றைய பெயர், அந்த கல்லூரியில் பிரபல்யமான வித்வான்கள் சாத்தூர் கிருஷ்ணா ஐயங்கார், டைகர் வரதாச்சாரி அவர்களிடம் பயிலும் வாய்ப்பினை பெற்றுள்ளார். பேசிக் படிச்சது சோகமில்லை, ரத்திரமில்லை ஒரு நாகேஸ்வரக்காரர் அவர் தான் முதல்ல சொல்லி கொடுத்து எனக்கு நல்லா பாடமாக முழு அது மட்டுமல்லாது பிற்காலத்தில் அதே கல்லூரியில் சங்கீத பூஷணம் என்ற பட்டத்தையும் பயின்று வந்திருக்கிறார். குஞ்சரகமனே மணிமண்டித மஞ்சு சலனே குஞ்சரகம் டைகர் வரதாச்சாரி அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முதல்வராக பணியாற்றிய பொழுது தந்தி அனுப்பிட்டு இவரை வரவழைத்து சங்கீதம் போதித்தாராம். சங்கீத உலகில் பொடி சங்கதிகள், அதாவது ரவை சங்கதிகள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்களில் கை தேர்ந்தவரான வல்லவரான சங்கரையரே பெருமைப்படும் விஷயம் இது. இவருடைய முதல் கச்சேரி அந்த வாய்ப்பு கிடைச்சது சங்கரையருக்கு 12 வயசு இருக்கும்பொழுது. அதுவும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த காலகட்டத்திலெல்லாம் ஹரிக்கதை ரொம்ப பிரசித்தமா நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம்.
ஹரிக்கதையில் மிகவும் சிறந்தவரான சி சரஸ்வதி பாய் அவர்களுடைய உடல்நல குறைவு ஏற்பட்டதால சங்கரையர் அவர்களுடைய குரு சாத்தூர் கிருஷ்ணயங்கார கச்சேரி பண்றபடி கேட்டுக்கொண்டார்களாம். ஆனால் சாத்தூர் கிருஷ்ணயங்கார் தன்னுடைய மாணாக்கர் இந்த கச்சேரியை செய்யட்டும் என்று சங்கரையர் அவர்களை பாடச் சொன்னாராம். அப்படி கிடைத்ததுதான் அவருக்கு அந்த வாய்ப்பு. ஸ்கூல்ல ஜாமாலாம் அவங்க மியூசிக் சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, சொல்லி சொல்ல போல அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு பெர்ஃபார்மர் கம்போசராக மாறியதற்கும் பின்னணி ஒன்று ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. மைசூர் சவுடையா அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ராமநவமி உற்சவம் நடத்துவது வழக்கம். அந்த கச்சேரிக்காக சங்கரையர் மைசூர் சென்றிருக்கிறார். அரியக்குடி, ஜிஎன்பி, ஆலத்தூர் சகோதரர்கள், மதுரை மணியையர், கிட்டப்பா பிள்ளை, கே பி சிவானந்தம் போன்ற பெரியவர்கள் எல்லோரும் அந்த கச்சேரிக்காக வந்திருந்தனர். அந்த கச்சேரிகளில் எழுதப்படாத ஒரு விதி என்ன அப்படின்னா தெலுங்கு கீர்த்தனைகள் மட்டுமே பாடுவது வழக்கம். ஆனால் நமது சங்கரையருக்கு தமிழில் ஒரு பாட்டு பாடினால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது. அப்படி ஏற்பட்டதுதான் அவருடைய முதல் சாகித்ய குழந்தை ராமநாமமே துதி மனமே தேஷ் ராகத்தில் அமைந்த கீர்த்தனை. இந்த கீர்த்தனையை பற்றி நிறைய அற்புதமான பாசிட்டிவ் விமர்சனங்களும் வந்ததுண்டு. ஆனால் செம்மங்குடி, அரியக்குடி போன்றோர் என்னடா சினிமாக்காரன் பாட்டு மாதிரி இருக்கே என்ற அந்த மாதிரி விமர்சனங்களும் அவருக்கு கிடைத்தது. ஆனா கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு இந்த மெட்டு ரொம்பவுமே பிடித்து போனதா. இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ். 92 வயதான இளைஞராக இன்றும் காட்சியளிக்கும் சங்கரையர் இந்த பாட்டை பாடிக்காங்க. ராம நாமமே துதி மனமே, ராம நாமமே துதி மனமே, ராம நாமமே துதி மனமே, க்ஷேம முரவேனி தினமே, சீதா நாமமே துதி மனமே க்ஷேம
இவரது ரஞ்சனி மாலா உருவான விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பாகிஸ்தான் ரேடியோவில் ஒரு கலைஞர் ஹிந்துஸ்தானி ராகத்தில் அமைந்த, அதாவது மேக ரஞ்சனி என்ற ராகத்தில் ஒரு ஆலாபனை செய்து கொண்டிருக்கிறார். இன்ஃபேக்ட் ஒரு 1.5 மணி நேரமாக பாடிக்கொண்டிருக்கிறாராம். அதில் முக்கியமா மத்தியமத்திலிருந்து நிஷாதத்திற்கு ஜாரு கமக்கத்தில் ஒரு ஊஞ்சல் ஆடின மாதிரி அவர் பாடிக்கொண்டிருந்தாராம். இதுல லயித்து போன நமது சங்கர் ஐயர், இந்த மாதிரி ராகங்கள் நம்ம நாட்டில் புழக்கத்தை இல்லாம போய்விடுமோ என்ற கவலையில் உதைத்ததுதான் இந்த ரஞ்சனி மாலா என்ற ஒரு கீர்த்தனை. இது ராக மாளிகையாக பண்ணியிருக்கிறார். இவர் என்ன பண்ணியிருக்கார், அதே ராகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கீர்த்தனையை செய்துவிட்டு ஒரு டீக்கடை வாசல உட்கார்ந்திருக்கும் போது ஸ்ரீ ரஞ்சனி, ரஞ்சனி, ஜனரஞ்சனி போன்ற ராகங்களையும் அதை தொகுத்து தொடுத்து ஒரு மாலையாகவே செய்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியை சொல்லும் போது அவர் சொல்றார், டீக்கடையில் வாசலில் ஏற்பட்ட ஞானம் இது எனக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட சொல்றார். அது மேக ரஞ்சனிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாது. அது கொஞ்சம் வெளியே அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மியூசிக் இருக்கு, அது வந்து எதை ஒட்டி இருக்கும்னா கர்நாடக சங்கீதத்தை 15வது மேளம்னு சொல்லுவான் மாயாமரகவுல. அதனுடைய நோட்ஸ் வந்து கொஞ்சம் சரி போயிடும், சரிகமாவிலையும் மாயாமரகவுல தான். அதுக்கப்புறம் அந்த ராகத்துக்கு பா கிடையாது, அப்புறம் தாவும் கிடையாது, நீக்கு போயிடும். சரிகம நீசான்னு போயிடும். ஆமாம், அது வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. ஏன்னா ஒமிஷன், இந்த ஒமிஷன்லாம் இந்த டாலாம் வந்து அது ரொம்ப உழைக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும். அப்படி கஷ்டப்பட வைக்கே அவங்க என்னுடைய பர்பஸ் என்னன்னா இந்த ராகத்தை தான் கொஞ்சம் கேட்க தூங்குறதுக்காக எனக்கு அது ஹார்ம்லெஸ், அது வந்து கெடுக்கவும் கெடுக்காது, ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி ராஜத்தை எடுத்து நான் அதுக்காக அந்த கம்போஸ் பண்ணேன். மேகரஞ்சனி 1 மணி நேரம் பாடினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பாட மாட்டேன், ஏன்னா அவர் ஈஸி இல்லை. பாகிஸ்தானில் பாடுவான், நான் கேட்டுக்கேன் ரேடியோவில். பாகிஸ்தான் இந்தியா தானே இல்லை, எனக்கு தெரியாதான் இருக்கும், நான் கேட்டிருக்கேன். அதை நம்ப மறக்கலாமா? ஏன்னா அவ சாதாரண பாகிஸ்தான்லேயே மெஜாரிட்டி முஸ்லீம் தானே போயிருப்பான், அதனால அவருக்கு இல்லாத ரொம்ப ஈஸியாக பாடிட்டுருப்பான். இது சுகி சுரஸ்தானங்கள் தான். அதை நம்ம வந்து இந்த லிரிக்ஸுக்காக அதை நம்ம மறந்துடக்கூடாது. சங்கீத லிரிக்ஸை விட அது அது சொல்கிற மொழி, சங்கீத இசை மொழி ரொம்ப முக்கியம். லிரிக்ஸ் எவ்வளவோ லிரிக்ஸ் இருக்குதா, கம்பராமாயணம் இருக்கு, எல்லாரும் புத்தகத்தை படிக்கலாம். பாடுவாழ்வு தூக்கிக்கே இருக்கு. மும்பையில் இவர் சென்றபோது அங்கிருந்த சாய் பக்தர்களுக்காக இவர் பண்ணி கொடுத்ததுதான் சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த மனதிற்கு உகந்தது முருகன் ரூபம் என்ற பாடல்.